வணக்கம் நேர்களே. இன்றைய கேள்வி, அதாவது இது அஸ்ட்ராலஜி கேள்வியே வாஸ்துவில் கேட்டிருக்காங்க. அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேருக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, ரொம்ப தூங்குறாங்க, அடிக்கடிக்கு சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எங்கே ஒன்றாலும் படுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஆறுறதுக்கு என்ன காரணங்கள் உள்ளன? இந்த ஓவராக தூக்கம் வர்றதை எப்படி சரி செய்வது? இது ஒரு மூதேவி மாதிரி இருக்குங்க, இவர்களுக்கு என்ன ஏதாவது பேய் பிடிச்சிடுச்சா? இதுக்கும் வாஸ்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தூக்கம், ஓவர் தூக்கம், சில பேருக்கு தூக்கம் வரல என்று வாஸ்து கேட்பாங்க, இவங்க ஓவராக தூக்கம் வருது இதுக்கு வாஸ்து கேட்குறாங்க. பாருங்கள், தூக்கம் அதிகமாக வந்தால் தரித்திர தேவி, தரித்திரதா, இது வீட்டில் நிலையம். இந்த அம்மா வந்து லக்ஷ்மியுடைய சிஸ்டர், தங்கச்சி வந்து நுழையும். இது எப்போ எப்போ நுழையும், யார் யார் வீட்டில் நுழையும், யாருக்கு தூக்கம் அதிகமாக வரும், அதை ஃபஸ்ட்டு எழுதி கொள்ளுங்க. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சில விஷயத்தை எழுதி கொண்டால் மாத்திரமே நீங்கள் உங்கள் பசங்களுக்கும் சொல்லலாம். இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ வருஷம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பேரன் பேத்தி எல்லோருக்கும் சொல்லணும் இல்லையா? நாங்கள்லாம் கிளாஸ் நடத்துகிற மாதிரியே ஜோசியம் சொல்ல, நீங்கள் என்கிட்ட வான்னு நான் சொல்லலை, எழுதி கொள்ளுங்க. பாருங்கள், தூக்கம் அதிகமாக வருகிறது என்று சொல்லும் பொழுது இவருக்கு சுறுசுறுப்பு இல்லை என்று அர்த்தம். இவருக்கு சுறுசுறுப்பு இல்லை என்றால் உங்கள் வீட்டில் வடகிழக்கில் அல்லது வடக்கு திசையில், வடகிழக்கு, நார்த், நார்த் ஈஸ்ட் ஆர் இந்த நார்த், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத பொருளுடைய ஸ்டோரேஜ் வடக்கில் இருந்தால் அந்த வீட்டில் சோம்பேறிகள் அதிகமாகி விடுவார்கள். அதாவது பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரில, எதுக்காக வருதுன்னு தெரில, பணம் வரலனாலும் இவங்க நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க. பாருங்கள், சில ஒரு வாசு, இங்கே இருக்கிற வாசு, நான் படித்த வாசுக்கும் விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். வடக்கு திசையில் சதர சதுரமான அல்மாரிகள் இருந்தால், சார் அல்மாரியெல்லாம் சதுரமாக தானே சார் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, இருந்தால் அது வடக்கு திசையில் இருந்தால் அது உங்கள் வீட்டில் நல்ல காரியத்தை நிறுத்திவிடும். அந்த வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லோருமே அதிகமாக தூங்குவார்கள். சார் மத்தியானம் கூட தூங்குறாருங்க, சாப்பிட்ட உடனே தூங்குறாருங்க. பாருங்கள், இவங்க வீட்டில் ரெண்டாவது பெரிய குறை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வீட்டில் சமையல் அறை மத்திய தென்கிழக்கில் இருக்கும், சென்டர் ஆஃப் சவுத் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட்டு, அதாவது தெற்கு மத்திய பாகம், சவுத் சென்டர்லேருந்து சவுத் வெஸ்ட்டு வரைக்கும் சமையல் அறை இருந்தால் அந்த வீட்டில் எல்லோருடைய பாடி வெயிட்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி உப்பி விடுவாங்க, என் மாதிரி ஒல்லியாக இருக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஏழைகள் இருந்தால் அல்லது பணக்காரனாக இருந்தும் சோம்பேறி மாதிரி தூக்கும் அப்படின்னு வருதுன்னா அவங்க அது பூமி சயனம் பாபம் என்று சொல்லுகிறது. அதாவது பெண்கள் பூமியில் படக்கக்கூடாது, பூமியில் தான் சார் படுக்கிறோம், ஆனால் பெட்டை போட்டு பாய் போட்டு தான் படுக்கணும், படக்கக்கூடாது. இவர்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும். ஒரு தலைகாணியை போட்டுக்குவாங்க, அப்படியே வயிற்றில், அதாவது வயிறு கீழே இருக்கும், தலை இப்படி இருக்கும், தூங்கிடுவாங்க. இந்த வயிறும் மார்பு பாகமும் பூமியில் படுறவர்களுக்கு அதிகமாக தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பூமியில் இருக்கின்ற சில்லன் சென்சிட்டிவி, அந்த சென்சிட்டிவிட்டி உங்கள் பாடியில் இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். இவங்க வீட்டில் எல்லோர் வீட்லேயும் வடக்கு திசையில் பிரச்சனை இருக்குது என்று அர்த்தம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.